தாய்மார்களே, மிக முக்கியமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளை உங்களுடைய பாதம் தொட்டு வணங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் என்னவென்றால், இந்த கடுமையான வெயில் இந்தியாவிலே ஒரு பெண்ணுக்கு எந்த ஒரு கொடுமை எங்கே நடந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை பற்றி பேசுவார்கள். நம்முடைய விருதுநகர்ல பட்டியலினத்தில் பிறந்த ஒரு சகோதரிக்கு நடந்திருப்பது குற்றம் என்று சொல்வதை விட நடந்திருப்பது ஒரு கோரமான அவலமான சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் கூட உலுக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. 10 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்ற ஒரு குற்றம். 8 அயோக்கியர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். பேசுவதற்கு எந்தவித திராணியம் இல்லாத ஒரு ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணியினுடைய தலைவி கனிமொழி கருணாநிதி அவர்கள் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை போடுறாங்க. பாதிக்கப்பட்ட இந்த பட்டியலின சகோதரிக்கு உடனடியாக நியாயம் கொடுக்க வேண்டும் என்று 2 நிமிஷம் கழிச்சு அவர்கள் போட்ட பதிவை அவர்களே நீக்கிவிட்டு பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணிற்கு நியாயம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் இருக்கிறது. நமக்கு தெரியும், திமுகவுடைய அரசுல தொடர்ந்து நாங்கள் 10 மாதங்களாக ஒரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி, பெண்களுடைய வாழ்வுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு அரசாக இது மாறியிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளும் பத்திரிகையிலே டிவியிலே நாம் படிக்கக்கூடிய செய்தி, அதற்கு முந்தைய நாள் நாம் படித்த செய்தியை விட கோரமாக அவலமாக இருக்கிறது. ஒரு செய்தியை படித்துவிட்டு நாம் நம்முடைய இதயம் கலங்கி இருக்கிறது, கண்ணில் இருந்து நீர் வருகிறது என்று வைத்துக் கொண்டால் அடுத்த நாள் நாம் படிக்கக்கூடிய செய்தி அதை விட கோரமாக இருக்கிறது. அதனால்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் அனைவரும் கூட இங்கே வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அண்ணன் கஜேந்திரன் அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதே போல நம்முடைய அணிப்பிரிவினுடைய தலைவர்கள் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள், அதே போல நம்முடைய மகளிர் அணியினுடைய மாநில தலைவி அருமை சகோதரி மீனாட்சி நித்யாசுந்தர் அவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் புரட்சி கவிதாசன் அவர்கள், முன்னாள் எம்பி அக்கா சசிகலா புஷ்பா அவர்கள், மருத்துவர் பிரிவினுடைய மாநில தலைவர் அண்ணன் விஜயபாண்டி அவர்கள், மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள், இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர் பெண்டுகன் பாண்டரங்கன் அண்ணவர்கள், மாவட்ட மகளிர் அணியினுடைய தலைவர், அதே போல தமிழகம் முழுவதும் வந்திருக்கக்கூடிய மகளிர் அணியினுடைய பொறுப்பாளர். சகோதரிகளே, இது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு அரசியல் செய்வதற்காக அனைவரும் இங்கே வந்து விருதுநகரிலே இந்த வெயிலிலே அமர்ந்து மாநில அரசை கண்டித்து இந்த கூட்டத்தை நடத்தவில்லை. நமக்கு அது போல் தேவையும் கூட கிடையாது. ஒரு பெண், 22 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண், மிகவும் கோரமாக அவருக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு குற்றம், அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் வரவில்லை, ஆதரித்து பேசுவதற்கு யாரும் வரவில்லை. பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் களத்தில் இறங்கி போராட்டத்தை அறிவித்து அதன் மூலமாகத்தான் அந்த சகோதரிக்கு நீதியும் நியாயமும் கிடைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில் அறிவித்தவுடன் இதுவரை வாய் பேசாமல் இருந்த அனைவரும் கூட உள்ளே களத்தில் குதித்திருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுகின்றார், இந்த வழக்கை முறையாக விசாரித்து இதுவரை இந்திய அளவிலே எந்த ஒரு பெண்ணுக்கும் கூட இந்த அவலத்திற்கு கிடைக்காத ஒரு தண்டனையை இந்த மாநில அரசு பெற்றுக் கொடுக்கும்னு சொல்றார். அவர் சொல்லி முடித்து வாயை மூடவில்லை. வெள்ளூரிலே இதே போல ஒரு சகோதரியும் அவருடைய நண்பரும் சினிமாவுக்கு சென்று விட்டு வரும் பொழுது 5 பேர் மறுபடியும் கூட்டு பலாத்காரம் வெள்ளூரிலே செய்திருக்கின்றார். சட்டமன்றத்திலே முதலமைச்சர் தன்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பு டிவியில் இன்னொரு செய்தி வருது, பல்லடத்திலே 3 வயது சிறுமியை ஒரு கயவன் கற்பழித்திருக்கின்றார். ஆனால் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை பேசலாம், அவர் மேல பிரஷர் இருக்கு, சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கிறாங்க, அதற்காக பேசலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 10 மாதமாக நடக்கக்கூடிய ஆட்சியில மக்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. இதற்காக 10 மாதமாக இந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை இந்த பெண்ணு நம்பி போய் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் சொல்லல? இதான் முக்கியமான கேள்வி. ஒரு திமுக ஆட்சியில இந்த பெண்ணுக்கு நடந்த குற்றத்திற்கு
முதல் குற்றவாளி யார் என்றால் திமுக காரன். இரண்டாவது குற்றவாளி யார் என்றால் திமுக காரன். இந்த எட்டு பேர்ல நான்கு பேர் சிறார், 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குற்றவாளிகள். நான்கு பேர் 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குற்றவாளி. 10 மாதங்களாக நம்முடைய சகோதரர் இதை பொறுத்துக் கொண்டு யாருக்கும் கூட சொல்லாமல் இருந்திருக்கின்றார் என்றால் காரணம் என்னவென்றால், சமுதாயத்தின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பயம் ஒரு புறம் இருந்தாலும் கூட, சம்பந்தப்பட்ட முதல் குற்றவாளியே ஒரு திமுகவினுடைய லோக்கல் பொறுப்பாளராக இருக்கும் பொழுது எந்த தைரியத்தின் அடிப்படையிலே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த சகோதரி தன்னுடைய மனக்குமுறையை ஒரு கம்ப்ளைண்டாக கொடுத்து எனக்கு நீதி கொடுங்க எப்படி கேட்டிருக்க முடியும்? நம்முடைய முதலமைச்சர் மூடி மறைக்கின்றார். நடக்கக்கூடிய அனைத்து குற்றத்திலும் கூட எங்கோ ஒரு இடத்திலே ஒரு திமுக காரன் சம்பந்தப்பட்டிருக்க. பல்லிடத்தில் 3 வயது ஒரு சிறுமி பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுடைய திமுக காரன் அதை குற்றவாளியாக இருக்கின்றார். இதே போல வெள்ளூர்ல அந்த சகோதரி சினிமாவுக்கு போயிட்டு வரும் பொழுது அந்த ஷேர் ஆட்டோல போகும்பொழுது 5 நபர்கள் கடத்தி, அதாவது நிர்பயா கேஸ். நம்மளாம் இந்தியா முழுவதுமே பெருமையாக சொல்லுவோம், எங்களுடைய மாநிலத்தில் அதை போல் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அது உங்க மாநிலத்தில் நடக்கலாம், தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் இதை போல் நடந்தது கிடையாது, நடக்க விடமாட்டோம் என்று பெருமையாக டெல்லியிலே நிர்பயா கேஸ் நடந்த பொழுது தலை நிமிர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தோம். இன்று நம்முடைய தமிழ்நாட்டிலே வெள்ளூர்ல நடந்த பொழுது வெட்கடத்திலே தலை முடிந்து ஒரு தமிழனும் நின்று கொண்டிருக்கின்றான். அந்த சகோதரி என்ன தப்பு பண்ணாங்க? தன்னை நண்பனோட ஒரு படத்துக்கு வர்றாங்க, ஒரு ஆட்டோக்காரர் வந்து நிறுத்துறான், நான் கூட்டிட்டு போறேங்கிறான். அடுத்த 4 மணி நேரம் நடந்ததில் கொடுமையும் கொடுமை. அந்த சகோதரி அதன் பின்பு அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஒரு இமெயில் போடுறாங்க, பேர் சொல்லாம எனக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது, ஆக்சன் எடுங்கன்னு. காவல்துறை சைடுல இருந்து ஆக்சனை எடுக்கல. குற்றம் நடந்து 3 நாட்களுக்கு பின்பு ரோட்ல 2 பேர் சண்டை போட்டு இருக்கான். எதுக்கே சண்டை போடுறீங்கன்னா, இந்த பொண்ணை நாங்கள் கற்பழித்து விட்டு கூட வந்த நண்பரை மிரட்டி அவர்கிட்ட இருந்து 40,000 ரூபாய் பணத்தை பிடுங்கி விட்டோம், அந்த பணத்தை எப்படி பிரிச்சுக்காதுன்னு சண்டை போட்டு இருக்கோம். அப்பதான் காவல்துறைக்கு தெரியுது இதை போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று. அதன் பின்னாடி பார்த்தா மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கு இந்த பெண் வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க மெத்தனம். காரணம் என்னவென்றால், இந்த விருதுநகரை நீங்க பாருங்க, நம்முடைய காவல்துறை நண்பர்கள் இதே விருதுநகருக்கு நான் வந்த பொழுது இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு காவல்துறை நண்பர்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன இருந்ததுன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க கொடியை பிடிக்கூடாது, கொடியை கட்டக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, கொடி எங்கேயும் தெரியக்கூடாது. ஏன்னா காவல்துறை நண்பர்களுக்கு திமுக காரங்க கொடுத்த உத்தரவு இதுதான். தமிழ்நாட்டில் ஒரே மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதியில் 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதி இது, 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் இது. 2 அமைச்சர்கள் இங்க இருந்து கொண்டு அவர்களுடைய ஒரே வேலை காவல்துறையை நசுக்குவது மட்டும்தான் அவருடைய வேலையாக இருக்கிறது. பிஜேபி காரனை எங்கேயும் விடாத, திமுக காரங்க வந்தாங்கன்னா கை கட்டி வேலை செய்ய என்று சொல்லி காவல்துறை நண்பர்களுக்கு சுதந்திரம் கொடுக்காத பொழுது எப்படி காவல்துறை இங்க இருக்கக்கூடிய 22 வயது அந்த பெண்ணிற்கு நியாயத்தை கொடுக்க முடியும்? இதுதான் முக்கியமான கேள்வி. நீங்க சிபிசிஐடி என்கொயரி ஒரு பொண்ணுக்கு போடலாம், ஆனா நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பல பெண்களுக்கு இதை போன்ற அவலம் நடக்கும். திமுக காரன் இருப்பான், அந்த பெண்ணுக்கெல்லாம் நாம் கொடுக்க வேண்டியது நம்பிக்கையோ தவிர ஒரு சிபிசிஐடி என்கொயரி கிடையாது. சிபிசிஐடி என்கொயரி நியாயம் வரட்டும், நேர்மை வெல்லட்டும், கயவர்கள் அனைவரும் கூட தண்டிக்கப்பட வேண்டும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொண்ணுக்கும் என்ன தேவை, ஒரு ஒரு சகோதரிக்கு என்ன தேவை என்றால் ஒரு நம்பிக்கை. நம்முடைய காவல்துறையின் மீது ஒரு நம்பிக்கை. அவர்களை கை கட்டி சேவகனாக இந்த ஆட்சி வைத்திருக்காது. சுதந்திரமாக நம்முடைய காவல்துறையை, குறிப்பாக நம்முடைய சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வேலை செய்ய விடுவார். இங்க இருக்கக்கூடிய திமுக காரர் அவங்க ரியல் எஸ்டேட்டுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் காவல்துறையை பயன்படுத்தாமல் சாலையிலே 6 மணிக்கு மேல ஒரு சகோதரி நடந்து போகும் பொழுது பாதுகாப்பாக அந்த சகோதரி நடந்து செல்வதற்கு ஒரு காவல்துறை நண்பன் அங்கே நின்று கொண்டிருப்பான் என்கின்ற நம்பிக்கை இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிக்கு தேவைப்படுகிறது. திமுக காரனை குற்றம் செய்திருந்தாலும் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா தெய்வ தாட்சணியம் என்று நம்முடைய காவல்துறை நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை நம்முடைய சகோதரிக்கு தேவைப்படுகிறது. குறிப்பாக இந்த 10 மாத காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், ஒரு ஒரு குற்றமும் கூட கோரமாக இருக்கிறது. அடுத்து நடக்கக்கூடிய குற்றம் அதைவிட கோரமாக இருக்கிறது. தமிழகம் முழுவதுமே பார்க்க, பள்ளியில் படிக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு பாலியல் தொந்தரவு ஏற்பட்டிருக்கிறது. பாச்ச
பச்சனூர் மலை திண்டுக்கல் மாவட்டம் போயிட்டீங்கன்னா 8 வயசு 9 வயசு பெண், பள்ளிக்கு பின்னாடி பெண்ணனுடைய சடலம் கிடைக்கிறது. ஆனா அந்த பெண்ணை யார் அப்படி செஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. காவல்துறை நண்பர்கள் சொல்றாங்க இது சூசைடாக இருக்கலாம் என்று. 8 வயது குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஸ்கூலுக்கு பின்னாடி அந்த பொண்ணை மன்னனை எடுத்து கொடுத்து கொண்டதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் தாண்டி தமிழகத்திலே குறிப்பாக இந்த கூட்டு பலாத்காரம் என்பது முதல் முறையாக பார்க்கின்றோம். சென்னை உட்பட அனைத்து பகுதிகளும் கூட ஒரு பெண்ணுக்கு இந்த கூட்டு பலாத்காரம் என்பது முதல் முறையாக தினமும் கூட பேப்பர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான், இந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும். ஹத்ராஸில் நடந்த பொழுது இங்கிருந்து கத்தினீர்கள், ஜம்மு அண்ட் காஷ்மீர் நடந்த பொழுது கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஓடி வந்து ஆர்ப்பாட்டம் செய்தார். அதே போல எந்தெந்த மாநிலத்தில் எங்கே எல்லாம் நடக்கிறதோ குரல் கொடுத்த கனிமொழி கருணாநிதி அவர்கள் எதற்காக அவரது பக்கத்து தொகுதியான விருதுநகரிலே ஒரு பட்டியலின சமூகத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு 10 மாத காலமாக நடந்த இந்த வன்கொடுமைக்கு குரல் கொடுக்காதது என்ன? சும்மா ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தியை கொடுத்துட்டு சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை போட்டுவிட்டால் உங்களுடைய கடவை முடிந்து விடுமா, அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைத்து விடுமா என்கின்ற கேள்வியை ஆளுகின்ற திமுக அரசு தன்னை நோக்கி கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்ப நமக்கு தேவை இந்த காவல்துறையை சீர்திருத்த வேண்டும், காவல்துறை நண்பர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஜனவரி மாசத்துல காவல்துறையை சீர்திருத்துவதற்காக இந்த முதலமைச்சர் ஒரு கமிஷன் போட்டார். அந்த கமிஷனுடைய தலைவராக முன்னாள் ஜட்ஜி சிபி செல்வம் அவரை போட்டாங்க. இப்ப 3 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல பார்த்தேன், காவல்துறையை சீர்திருத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஆணையத்தினுடைய தலைவர் சிபி செல்வம் அவர்களுடைய பாதுகாவலருக்கு அருவாள் வெட்டு அப்படின்னு கொடுமை பாருங்க. அதாவது காவல்துறையை சீர்திருத்தறதுக்கு ஒரு கமிஷன், அந்த கமிஷனுக்கு ஒரு ஜட்ஜு, அந்த ஜட்ஜினுடைய பாதுகாவலருக்கு சென்னையில அசோக் நகர்ல நடு ரோட்ல அருவாள் வெட்டு. அப்ப யாரு வந்து காவல்துறையை சீர்திருத்துவா? நீங்க போட்டிருக்கிற ஜட்ஜுக்கே மரியாதை இல்லை, அவருடைய பிஎஸ்சியோ பிஎஸ்ஓவே அந்த ஜட்ஜு, பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசரே அந்த ஜட்ஜை பாதுகாக்க முடியலனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை யாரு வந்து இங்கே பாதுகாப்பது என்பதற்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார். முதலமைச்சருடைய கவனம் எல்லாம் துபாயில் இருக்குது. அதாவது 30ஆம் தேதி இந்த மாசத்துல முடிய போற துபாய் கண்காட்சியில இத்தனை காலமாக கண்காட்சி நடக்குது, கண்காட்சி முடிவதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கும் பொழுது அங்கே சென்று துபாய் கண்காட்சியில தமிழ்நாட்டினுடைய அரங்கை திறந்து வைப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். துபாய் கண்காட்சி எப்ப ஆரம்பிச்சது, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது? இவர் மட்டும் போகவில்லை, போவதற்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி சொந்தங்கள் குடும்பங்கள் எல்லாம் போய் துபாயில என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வந்தாச்சு. இப்பொழுதும் நம்முடைய முதலமைச்சர் தனியாக போகவில்லை, அவரோட பெரிய பட்டாளமே குடும்பமே போகுது. அதனால் என்ன துபாய் மர்மம் என்ன, துபாயில என்னதான் நடக்குது, எதுக்காக அடிக்கடி துபாய் போறீங்க? இந்த வாரம் நம்முடைய ஜூனியர்களிடம் எழுதியிருந்தாங்க 5000 கோடி ரூபாய் துபாய்க்கு சென்றிருக்கிறது என்று. அந்த மர்மம் என்ன, அந்த 5000 கோடிங்கிறது என்ன மர்மம், எதற்காக தொடர்ச்சியாக முதலமைச்சருடைய குடும்பத்தினர் போறாங்க, இப்ப முதலமைச்சர் மறுபடியும் குடும்பத்தோட போறீங்க, என்ன காரணம் கேட்டா நிறைவு விழாவில் இருக்கக்கூடிய துபாய் பெவிலியன்ல தமிழ்நாட்டு அரங்கை இத்தனை காலமாக திறக்காமல் இப்பே சென்று திறப்பதற்கான காரணம் என்ன, அலிபி. குற்றம் செய்பவருக்கு எப்போதும் ஒரு அலிபி வேணும், இதற்காகத்தான் நான் போனேன், நான் தப்பு செய்யல அப்படின்னு. முதலமைச்சர் அவர்கள் துபாய் செல்வது ஒரு அலிபி, ஏதோ ஒரு தவறு செய்வதற்காகத்தான். அதை தொடர்ச்சியாக நம்முடைய ஊடக நண்பர்களும் கூட பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், அலிபியாகத்தான் துபாய் செல்கின்றார்களோ தவிர தமிழக மக்கள் மீது இருக்கக்கூடிய நலனுக்காக அவர் துபாய் செல்லவில்லை. சகோதர சகோதரிகளே, நாம் என்னதான் கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டு எல்லாம் நாம் செய்தாலும் கூட நாளை காலை ஆட்சி மாறப்போவது கிடையாது, நமக்கு அது தெரியும். நாளை காலையிலே மறுபடியும் தேர்தல் நடந்து மறுபடியும் புதிய ஒரு ஆட்சியாளர் வரப்போவது கிடையாது. எதற்காக நாம் இந்த சுட்டரிக்கின்ற வெயில்ல இந்த ஆர்ப்பாட்டை நடத்துகின்றோம் என்றால், அந்த சகோதரிக்கு நாம் ஒரு நம்பிக்கை கொடுக்கின்றோம், நீங்கள் தனியால் கிடையாது, தமிழக பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு நின்று கொண்டிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கைக்காகத்தான் விருதுநகரிலே சுட்டரிக்கின்ற வெயில்ல இங்கே வந்து நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு எலெக்ஷன் கிடையாது, மிச்ச கட்சிகளை பொறுத்தவரை இதை போன்ற ஒரு குற்றம் நடந்து ஒரு எலெக்ஷன் 6 மாசத்துல இருக்குதுன்னா பேசுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அரசியலுக்கும் உண்மைக்கும் நியாயத்துக்கும் தேர்தலுக்கும் வேறுபடுத்தி எங்களுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். நாம் இன்று வந்திருப்பது நாளை நடக்கக்கூடிய தேர்தலில் ஜெயிப்பது கிடையாது, 2 வருடம் எந்த தேர்தலுமே இங்கே கிடையாது. ஒரு பெண்ணுக்கு யாருமே குரல் கொடுக்காத பொழுது தமிழகத்திலிருந்து சகோதரிகள் இங்கே வந்து நின்று மகளிரணி சார்பாக அந்த பெண்ணுக்காக உங்களுடைய குரலை கொடுக்கின்றீர்கள் அல்லவா,
பாரதியார் கண்ட புதுமை பெண் நீங்கள் தான். பாரதியார் கண்ட புதுமை பெண்ணுக்கு எங்கேயும் செல்ல வேண்டாம், இங்கே வந்து பார்த்தால் போதும். ஆனால் அந்த சகோதரியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுப்பதோடு நின்று விடாது. தொடர்ச்சியாக நாம் பேசிக் கொண்டிருப்பது காவல்துறையினுடைய கையை கட்டி இருக்கின்றீர்கள், அதை அவிழ்த்து விடுங்கள், சுதந்திரமாக செயல்பட விடுங்கள் என்றால் ஒரு ஒரு குற்றமும் கூட கோரமாக அதை விட மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த குற்றம் நடப்பதற்கு முன்பு இப்போதாவது திருந்தி காவல்துறைக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்து வேலை செய்ய விடுங்கள் என்பதுதான் நம்முடைய மிக மிக முக்கியமான கோரிக்கையாக விருதுநகரில் இங்கே வந்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரர்களே, கடைசியாக உங்களுக்கு இன்னொரு கருத்தையும் கூட சொல்ல வேண்டும். தினமும் கூட இப்பொழுது மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சியாக மாறியிருக்கிறது. வேறு யாரும் கூட களத்திற்கு வந்து போராடுவதற்கு தயாராக இல்லை. காரணம் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் என்று சொல்லுவார். தமிழகத்திலே பல தலைவர்கள் இப்பொழுது அவங்க ரூம்ல உட்கார்ந்து அறிக்கை கொடுத்து அதன் மூலமாக தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றி விடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார். அதனால் மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. மக்களுடைய குமுறலை, மக்களுடைய எண்ணத்தை அதை முழுமையாக அரசுக்கு சொல்லி அரசை நிர்பந்தித்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அரசியல் இப்போ தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்கிறது. தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது தேர்தல் அரசியல். தேர்தலுக்கு 6 மாதம் முன்பு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆக்ரோஷமாக எங்கே எங்கேயும் செல்வார்கள். தேர்தல் முடிந்து 3 மாத காலம் ஆக்ரோஷமாக இருப்பார்கள். அடுத்த 4 வருட காலத்திற்கு எந்த ஒரு தலைவரும் கூட தமிழகத்தில் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவர்களும் கூட தினமும் ஒரு ஒரு பகுதியிலே நாம் போராட வேண்டிய விளைவு நேரம் என்னவென்றால், தமிழகத்திலே குரலற்றவர்களுக்கு குரலாக பாரதிய ஜனதா கட்சி மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு, குறிப்பாக பட்டியலின சமுதாய மக்களுக்கு அவருடைய குரல் வலையை நசுக்கி இருக்கின்றார். இவ்வளவு நாம பேசுறோம், நம்ம ஊடக நண்பர்களுக்கும் இந்த கேள்வியை நாம் வைக்க வேண்டும். நிர்பயா கேஸுக்கு எவ்வளவு விஷயம், எவ்வளவு டிபேட்டு, எவ்வளவு டிஸ்கஷன் டிவி, எங்கேயோ யூபிலேயோ குஜராத்திலேயோ மத்திய பிரதேசிலேயே தமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மாநிலத்தில் ஒரு குற்றம் நடந்த பொழுது அதை 4 நாட்களுக்கு டிவியிலே ஒரு விவாத பொருளாக வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தோம். நம்முடைய ஊர்ல தொடர்ச்சியாக குற்றங்கள் நடக்கும் பொழுது நம்முடைய ஊடக நண்பர்கள் மௌனமாக இருப்பதற்கான காரணம் என்றும், எதற்காக வெள்ளூர்ல நடந்த அந்த குற்றத்தை பற்றி நாம் பேசாமல் இருக்கின்றோம், எதற்காக விருதுநகரில் நடந்த அந்த குற்றத்தை பற்றி பேசாமல் இருக்கின்றோம், எதற்காக தமிழகத்திலே பெண்களின் மீது மிக அதிகமாக இந்த வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருப்பதை ஒரு டிபேட்டுக்கு கூட, ஒரு பேருக்கு கூட எதற்கு பேசாமல் இருக்கு? ஏன்னா ஊடக நண்பர்கள் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க பேசுறதே இப்படித்தான். மாநில அரசனுடைய பட்ஜெட் எப்படி இருந்துச்சு? முதல் ஆப்ஷன் நல்லா இருந்துச்சு, ரெண்டாவது ஆப்ஷன் அருமையா இருந்துச்சு, மூணாவது ஆப்ஷன் மிக சூப்பரா இருந்தது, 4வது ஆப்ஷன் அனைத்து பட்ஜெட்டுகளை விட சிறப்பாக இருந்தது. அதுக்கு ஒரு கருத்து கணிப்பு, அதுக்கு மக்கள் ஓட்டு, அதுக்கு நைட்டு 8 மணிக்கு டிபேட், தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, இது ஒரு கருத்து கணிப்பு வச்சாங்க. பார்த்தேன் முதல் ஆப்ஷன் சூப்பரா இருக்கிற கருத்து கணிப்பு, அதாவது சட்டம் ஒழுங்கு முன்னேறிடுச்சு. இரண்டாவது போன ஆட்சியை விட சிறப்பா இருக்கு, 2வது ஆப்ஷன். மூன்றாவது பீகாரை விட சூப்பரா இருக்குது, 4வது மத்திய பிரதேசோட சூப்பரா இருக்கு. எத்தனை நாட்களுக்கு தமிழக மக்களை முட்டாளாக்கி இதே போன்ற ஒரு அரசியலை தமிழகத்திலே எத்தனை நாட்களுக்கு நாம் செய்து கொண்டிருக்கோம்? நிறைய ஊடக நண்பர்களுக்கு அறிவாலயத்திலிருந்து மிகப்பெரிய பிரஷர், எங்களை எதிர்த்து செய்தி போட்டேன்னா குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கேபிள், அரசு கேபிள்ல உன்னை தூக்கி கடைசியா போட்டுருவேன், மாநில அரசு கேள்வி கேட்டு நீ ஒரு டிபேட் நடத்தினா குறிப்பாக அந்த செய்தி சேனல்ல வர்றது நீ தான் கடைசி, மாநில அரசனுடைய பட்ஜெட்டை கட் பண்ணிடுவோம், எந்த ஒரு ஆடு உனக்கு கொடுக்க மாட்டோம். இப்படி ஊடக நண்பர்களை மிரட்டி 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 தமிழகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள் முக்கியமாக எந்த ஒரு டிவியிலும் கூட முக்கியமான நேரத்தில் வருவது கிடையாது. காரணம் என்னவென்றால், மக்களுடைய மனசை இதை வச்சு மாத்திரலாம் அப்படின்னு திமுக தப்பு கணக்கு போட்டுக்கொண்டிருக்கிறார். இதே போன்ற போராட்டங்கள் இங்கே வந்து வெயிலை பொருட்படுத்தாமல் நின்று கொண்டு நீங்கள் நிற்கின்ற ஒரு ஒரு இந்த நொடியும் கூட தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அரசியல் மாற்றத்தை மாற்றுவதற்கு நீங்கள் ஒரு உந்து சக்தியாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை எப்பொழுதும் கூட நீங்கள் மறந்துவிடக்கூடாது, எப்பொழுதும் மறக்காது. இன்னைக்கு நாம பண்ற போராட்டம் நாளை காலையில மாற்றம் வராது. ஆனால் இதே போன்ற செய்கின்ற ஒரு ஒரு போராட்டமும் கூட ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக வருகிறது, எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த கேள்வியை கேட்போம். சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பது போல இதை போன்ற அனைத்து போராட்டங்களும் கூட
குரல் இல்லாத சகோதரிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி சகோதரனுடைய குரலாக இங்க இருந்து பேசும் பொழுது நிச்சயமாக அந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இரண்டு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இது. இப்பொழுதாவது அந்த இரண்டு அமைச்சர்களும் அந்த சகோதரி வீட்டுக்கு போய் பார்த்து பேசி மாநில அரசினுடைய நிதி என்னென்னலாம் இருக்கும் அதை கொடுத்து அந்த சகோதரிக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பை கொடுத்து அந்த சகோதரி கம்பீரமாக தன்னுடைய வாழ்க்கையை இதை பார்த்தீங்கன்னா சில மீடியாவில் நம்ம பார்க்கணும். குற்றம் செய்தவர் யார், குற்றம் சாட்டப்பட்டவர் யார், குற்றம் யாரு மேலே நடத்தப்பட்டது நமக்கு கோபமாக இருக்கிறது. அதாவது இந்த சகோதரியின் மீது குற்றம் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப சில மீடியாவில் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரியை பற்றியே தப்பாக ஒரு வர்ணனை எழுதி கொண்டிருக்கின்றார். நமக்கே குழப்பமாக இருக்கிறது. எதற்காக அநியாயம் நடந்த ஒரு பெண்மணிக்கு இவ்வளவு நண்பர்கள் அவருக்கு ஆதரவாக பேசாமல் எதற்காக எதிர்நிலைப்பாடு இருக்கின்றார்? அதற்கு ஒரே காரணம் அங்கே இருக்கக்கூடிய திமுக இரண்டு குற்றவாளிகள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரே காரணம் மட்டும்தான். இதிலிருந்து தமிழகம் வெளியே வர வேண்டும். இது ஒரு முயமுக்கு மிக முக்கியமான மைல்கல் போராட்டம். விருதுநகர் குறிப்பாக விருதுநகர் உங்களுக்கு தெரியும், எதுவும் பிஜேபி எம்எல்ஏ எம்பி இது யாருமே கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஓடோடி வரும் என்பதை இன்று விருதுநகர் மக்களுக்கு நாம் காட்டியிருக்கிறோம். விருதுநகர் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆளுகின்ற கட்சி நிச்சயமாக உங்களுக்கு சார்பாக இருக்கார். அதே போல எதிர்கட்சிகள் என்று சொல்லக்கூடிய நண்பர்களும் கூட உங்கள் சார்பாக இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக குரல் கொடுத்து உங்களோடு இருப்போம். அடுத்து விருதுநகரிலே மிக முக்கிய பிரச்சனையாக இருப்பது நம்முடைய பட்டாசு. மிக முக்கிய பிரச்சனையாக இருப்பது நம்முடைய பட்டாசு. 3 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாக இந்த பட்டாசு தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். 5 லட்சம் தொழிலாளர்கள் மறைமுகமாக இருக்கின்றார்கள். நேற்று காலைதான் டெல்லியிலே விருதுநகரிலிருந்து பட்டாசு தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட மனிதர்களை அழைத்து சென்று சுப்ரீம் கோர்ட்ல லா மினிஸ்ட்ரியில அனைத்து இடத்திலும் கூட இந்த பட்டாசு தொழிலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் கூட சரி செய்வதற்கான ஒரு மீட்டிங்கை முடித்துவிட்டு டெல்லியிலிருந்து இங்கே வந்திருக்கின்றோம். நேற்று மீட்டிங் நடந்தது விருதுநகருக்கான. குறிப்பாக இந்த பட்டாசு தொழிலை எதிர்த்து நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பட்டாசு என்பது நம்முடைய கலாச்சாரத்துக்கு எதிரானது, பட்டாசு என்பது இந்தியாவில் எப்பவுமே கிடையாது, புதுசாகவும் கொண்டு வந்திருக்காங்க. ஏனென்றால் இந்த இந்து பாரம்பரியத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பியனுடைய மிஷினரிஸ் அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் இறங்கியிருக்கின்றனர். சரியில்லாத ஒரு தீர்ப்பு. பட்டாசு தொழிற்சாலை இப்படி நீங்க பார்க்க கூடாது, பொல்யூஷனை முழுமையா பார்க்காதீங்க, இது வேறு கலாச்சாரம் வேறு என்று மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்ல நாம அபிடவிட் போட்டு பேசிட்டு இருக்கோம். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் இந்த வருடம் அடுத்த வருடம் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களாக சிவகாசி விருதுநகர் பகுதியிலே பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை நிச்சயமாக நடக்க நாங்கள் விடமாட்டோம். அதாவது மேனுஃபேக்சர் பண்ணலாமா வேண்டாமா, விற்கலாமா வேண்டாமா, பேரியம் நைட்ரேட் போட்டு செய்யலாமா வேண்டாமா என்கின்ற ஆதங்கம் 2 வருடமாக இங்க இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலாளர்களுக்கு இருக்கிறது. பெரும் முயற்சி, கடும் முயற்சி எடுத்து குறிப்பாக விருதுநகரில் இருக்கக்கூடிய நம்முடைய பட்டாசி, சிவகாசி இருக்கக்கூடிய பட்டாசி இந்தியாவுடைய தலைநகரம் கிடையாது, உலக அளவிலே தலைநகரமாக மாற்றம் வரை ஓய மாட்டோம். சைனா 1 வருடத்திற்கு 20,000 கோடி பட்டாசை ஏற்றுமதி செய்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை பட்டாசு ஏற்றுமதி என்பது இல்லாமல் இருக்கிறது. எங்களுடைய இலக்கு இப்ப இருந்து 5 வருடம் முடியும் பொழுது விருதுநகர் சிவகாசியிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பட்டாசு என்பது 50,000 கோடியை எட்ட வேண்டும் என்கின்ற இலக்கு வைத்து சுயசார்பு இந்தியா ஆத்ம நிர்பார பாரத்திலே களமிறங்கி இருக்கின்றோம். ஆனால் விருதுநகர் மக்களுக்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு கொடுத்துக் கொண்டே இருக்கும். இங்கே குறிப்பாக பட்டாசு தொழிற்சாலை நம்பி இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு துணை இருக்கும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தையும் நம்பிக்கையும் அளித்து மிக குறிப்பாக இங்கே நாம் வந்திருப்பது நம்முடைய சகோதரிக்கு குரலாக இருப்பதற்காக. மிகுந்த மனம் வருத்தம் இருந்தாலும் கூட அந்த சகோதரியினுடைய அடையாளம் யாருக்கும் தெரிய வேண்டாம், சமுதாயத்திலே யாருக்கும் கூட அந்த வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டாம் என்று நினைக்கின்ற ஒரே காரணத்துக்கோசரம் நாங்கள் யாரும் கூட சகோதரியினுடைய இல்லத்திற்கு சென்றதை இன்று தவிர்த்திருக்கின்றோம். நாங்கள் போகும் பொழுது மீடியா நண்பர்கள் வருவார்கள், பார்ப்பார்கள்,
அது தேவையில்லாம மீடியால வரும் அப்படிங்கறதுக்காக பின்னாடி இருந்து என்னென்ன வேலை செய்ய வேண்டுமோ அனைத்தையும் பாரதிய ஜனதா கட்சி செய்யும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்து இந்த சிபிசிஐடிக்கு செல்லும் பொழுது கூட முறையான என்கொயரி நடத்துவதற்கு ஒரு எப்படி காவல்துறை நண்பர்கள் இருக்கின்றார்களோ ஒரு காவல்காரனாக பாஜக அதை சரிபார்த்து வெளியே இருந்து பார்த்து எந்த குற்றவாளியும் கூட தப்பிக்கு விடாமல் அதை பாதுகாப்போம் என்று சொல்லி அடுத்தது தொடர்ந்து நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு தமிழக அரசு நிச்சயமாக காவல்துறைக்கு சுதந்திரத்தை அளித்து செயல்படுத்த வேண்டும் என்றும் சொல்லி தமிழக அரசினுடைய செயல்பாட்டையும் கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். அடுத்த முறை இதே போன்று ஒரு மிகப்பெரிய அளவிலே ஒரு கண்டனத்தை ஏற்படுத்தி கோட்டையை சென்று கோட்டையை ஆக்கிரமிக்கும் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த அரசு வாய்ப்பு அளிக்காமல் காவல்துறை நண்பர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அடுத்து இதே போல ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்காதவர்களுக்கு நிச்சயமாக முயற்சி எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கின்றோம். மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பது போல தொடர்ந்து இதே போல் செயலாற்றிக் கொண்டிருப்போம், நம்முடைய பணியை செய்து கொண்டே இருப்போம், மக்களுடைய குரலாக இருப்போம். மக்கள் நமக்கு வருகின்ற காலத்திலே தேர்தல் நேரத்தில் அவருடைய அன்பை கொடுத்து இந்த ஆட்சியினுடைய அவலத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது ஒரு மாற்று அரசியலாக மாற்று ஆட்சியாக நேர்மையான ஒரு ஆட்சியாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வர ஆரம்பித்துவிட்டது. ஆனால் இதை போன்ற கள செயல்பாட்டில் நாம் இருக்க 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 மக்களுக்கு அந்த நம்பிக்கை பெருகும். அதனால் இங்கே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து தலைவர்களுக்கும் கூட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் அன்னையின் புகழ் வாழ்க.